நித்திய ஜீவனை பெறுறதுக்காக நீங்க பரிசுத்தமானவராக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் ஹோலியா இருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும்னு நினைக்காதீங்க. நீங்க ஹோலியா இல்லாதனால தான் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கு. ஐ எம் நாட் ஹோலி. சம்மோன் ஹாஸ் டு சேவ் அஸ். சம்மோன் ஹாஸ் டு மேக் அஸ் ஹோலி. சம்மோன் ஹாஸ் டு குவாலிஃபை அஸ் டு பி சேவ். அந்த குவாலிஃபிகேஷன் எங்கேருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து வரும். இது ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறோம்? இங்கே ஒரு கதை இருக்குது, நீ பார்க்க போகிறோம். அந்த கதையில் இது நல்லா அவங்களுக்கு புரியும். ஏன் நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் இயேசுசாமி பாவியிட்ட பேசுகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். போற்றும் பொன்னியநாதரை போற்றும், பானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வருமானமாய். 4:8-16 8வது வசனம் முதல்ல பார்க்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இது ஒரு கிணத்துல நடக்குது. கிணத்துல ஒரு உட்காந்துருக்கார் கிணத்து பக்கத்துல. அங்க இந்த பொண்ணு தண்ணி கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க வருது. அப்ப இவர் கேட்க சொல்றாரு, இயேசுசாமி எனக்கு தாகத்துக்கு எனக்கு தாகமா இருக்குது, குடிக்க தண்ணி கொடுமான்றார். என்ன செய்யறாரு இயேசுசாமி? இங்க இயேசு தனது தேவையை வெளிப்படுத்துறாரு. அதனால அவர் என்ன செய்யறாரு, அவளை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறார், வாய்ப்பை உருவாக்குறார். 9வது வசனத்தை பாருங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களாய் படினால், சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயா என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இவர் முதல்ல பேசுகிறார்னு சொன்னேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணார்னு சொன்னேன். ரெண்டு காரியங்கள் அவர் செய்கிறார் இந்த 2 வசனத்தில், 8லேயும் 9லேயும். முதல்ல அவட்ட போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு அவட்ட கேட்குறார். அவ வந்து இவருக்கு உதவி செய்கிற நிலைமையில் அவளை கொண்டு அவளை வைக்கிறார். 2வது என்ன செய்கிறாரு, ஒரு சமாரிய பெண்ணோட பேசிடுறார். அவங்க செய்ய மாட்டாங்க அது அப்படி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்களில் 17வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 24-41 வரைக்கும் இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, ஏன் சமாரியருக்கும் யூதருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். யூதர்கள்லாம் இருந்தாங்க ஒரிஜினலி சமாரியால. அந்த அம்மா கேட்குது, நீர் யூதனாக இருந்து எப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அப்போ இயேசு சுவாமி என்ன சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவ இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என்ன சொல்றாரு, நீ யாரு உன்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியல, நீ ஏதோ சாதாரண யூத ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல, நான் யூத மனுஷன் மட்டுமல்ல, நான் தான் அந்த மேசியா அப்படின்னு தெரியாம நீ கேட்டுட்டு இருக்க. அவர் சொல்லல, ஆனா இங்க வந்து ஒரு ரிடில் போடுறாரு அவட்ட. அவளுக்கு ஒரு புரிஞ்ச மாதிரி தெரியல. 11 பாருங்க. அந்த இஸ்திரி, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமா இருக்கு, பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவத்தின்றி வரும் அப்படின்னு கேட்கறா. இந்த கிணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தது யாரு, நம்முடைய பிதாவாய யாக்கோபு. யாக்கோபு எப்ப கொடுத்தது அதை? இன்னமும் இவங்க சமாரியாரில் அதை கிளைம் பண்றானுங்க. அவர் தான் அதனுடைய ஜேக்கப் சுவெல்னு பேர். அதுக்கு நீர் பெரியவரோ, அதை விட யாக்கோபோட நீ வெறியாயிருவியா? அவருக்கு கொடுக்க முடியாத ஜீவன் நீ எப்படி கொடுக்க போறேன்னு கேட்கிறான். அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். சுத்தமாக புரியல. கர்த்தருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய பிளான்ஸ் என்ன, அவருடைய கிஃப்ட்ஸ் என்ன, அவர் என்னென்ன உனக்கு செய்ய முடியும் என்ன, ஒன்று அவளுக்கு புரியல. ஏன் புரியல? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பவுல் அழகாக இதை விளக்குறாரு. ஏன் புரிய மாட்டேன் இந்த மக்களுக்கு, இந்த பரலோராஜ்யத்தின் காரியங்களையும் நித்திய ஜீவனை பற்றி சொன்னாலும் நரகத்தை மோட்சத்தை பற்றி சொன்னாலும் ஏன் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள்
அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இது கொஞ்சம் கஷ்டமான வசனம், நமக்கு புரியறதில்லை ஏன் அப்படின்னு. ஆனால் அப்படித்தான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதனால் இந்த பெண்பிள்ளைக்கு அதை புரியல. ஏசவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகுது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இது யார் ஆஃபர் பண்ணுறாரு? இப்போ இதை வந்து சமாரிய ஸ்திரிக்கு ஆஃபர் பண்ணுறாரு. இந்த சமாரிய ஸ்திரி யாருன்னு அவருக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா அடுத்த வாரம் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் டீட்டெயில்டாக. பட் இன்றைக்கி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டுவான். அப்போ இவர் சொல்லுவா, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்வா. கரெக்ட் நீ சொன்னது அப்படின்றார். உனக்கு புருஷன் இல்லைன்னு நீ சொன்னது கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே உனக்கு அஞ்சு புருஷங்க இருந்தாங்க, இப்போ நீ இருக்கிற ஆளும் உன் புருஷன் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறவன் புருஷன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி போய் நீர் தீர்க்கதரிசின்றான். இங்கே தான் அவர் முதல்ல உட்காரும் போதே, கிணத்துக்கிட்ட வந்து உட்காரும் போதே அவருக்கு நல்லா தெரியும் இந்த தேர்ஸ்ட் சிச்சுவேஷன், தாக சிச்சுவேஷனை இப்படி அதை ஒரு ஆஃபர் ஆக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறாரு தேவனுடைய ரட்சிப்பை கொடுக்கணும்னு. ரோமர் 5:8 என்ன சொல்லுது? நாம் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்ம நல்லவனான பிறகு அவர் மரிக்கல, நம்ம பாவியா இருக்கும் போது அவர் மரிச்சிருக்காரு நமக்காக. ஏன்னா இந்த பாவிக்கு தான் இந்த சிலுவையின் மரணம் தேவைன்னு சொல்லி இந்த பெண்ணோடு நடத்த கெட்டவள் மாதிரி இருக்கிறான். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு மனுஷன் புருஷன் இல்லை, ஏற்கனவே 5 கல்யாணம் பண்ணி ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. அவங்கெல்லாம் செத்து போனாங்களா விவாகரத்து பண்ணாலும் நமக்கு தெரில. ஆனால் 5 புருஷனோடு ஏற்கனவே இருந்தவ இப்போ 6 இருக்கிற ஆள் புருஷன் இல்லை. அப்போ பரிசுத்தமான ஒரு பெண் இல்லை, இது நல்ல நடத்த உள்ள பெண் இல்லை. இந்த பெண்ணுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கார். இந்த பெண்ணுக்கு பாவம் இருக்குது. அப்ப பரிசுத்தமா இல்லாத ஒரு பெண்ணுகிட்ட போய் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரேன்னு சொல்லி 4 விதமா பேசியிருப்பாங்க. ஏற்கனவே பேசியிருக்காங்க இவரை பத்தி. மக்தலேனியா மரியாளை வச்சு இப்படிப்பட்ட பொம்பளை யாரும் தெரியுமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளோலாம் உங்களோட பேச விடலாமா, இப்படி எல்லாம் பரிசுகள் பேசியிருக்காங்க. ஏசம் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஆவியாகிய ஒரு மனுஷனை தேடித்தான் அவர் வந்திருக்காரு ரட்சிக்கிறது. இன்னைக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அவர் இந்த பெண்ணுகிட்ட பேசும்போதே அவருக்கு தெரியும் யாருன்னு, அந்த பெண் என்ன சொல்ல போறான்னு தெரியும். ஆனால் அவளுக்கு உடனே ஒரு ஆஃபர் கொடுக்குற, என்ன சொல்ற, நான் இன்னைக்கு உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போறேன், இந்த தண்ணின்றது நீ குடிச்சிட்டீனா ஒரு தடவை நான் உள்ள வந்துட்டேன்னா உனக்கு லைஃப்ல தேவைகள் எல்லாம் அழிஞ்சிரும். அது தேவை மாதிரியே தெரியாது, வர்ற பிரச்சனை மாதிரி தெரியாது, அதை பூரா டிஃப்யூஸ் பண்ணுவேன் நான் உனக்கு. இதெல்லாம் வரும், வரலன்னு சொல்லலையே, வரும், வர்றதெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அது வந்து இன்னமும் வந்த மாதிரி இருக்கும், அப்படி போன மாதிரி இருக்கும். எறும்பு கடிச்சுன்னு சொல்ல அந்த மாதிரி அப்படி வந்து போயிடும். அந்த வந்த புதுசில் வந்த அன்னைக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஜீவ தண்ணீர்ன்றது அவரு கூட நம்மளோட இருந்திருக்கிறதுனால நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். வருத்தப்பட்டு பாரஞ்சு முக்கிறவர்களே நீங்கள் என்ன இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். இதுதான் அந்த தண்ணி, ஜீவ தண்ணின்றது. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் சரி, இழைப்பாறுதல் கொடுக்கறது கர்த்தர். ரெஸ்ட் எந்த வழியிலும் வராது கர்த்தரை தவிர. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு. வாங்க, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, பாவமே செய்யல நான் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, அப்படி யாரும் கிடையாது. சில பாவங்கள் சின்ன பாவங்கள், சில பாவங்கள் பெரிய பாவங்கள். சில பாவங்கள் எல்லாரும் பேசப்படுறது, சில பாவங்கள் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. சில பாவங்கள் வெளியே தெரியும், சில பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எல்லாரும் கர்த்தர் முன்னால பாவிகள் தான். அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிதான்னு நினச்சி உங்கள் மனசாட்சியில் உங்களுக்கு தெரியும்,
நான் அவ்வளவு பெரிய பாவம் செய்யல அப்படின்னு சொல்லாதீங்க. சின்ன பாவங்கள் பண்ணிருக்கீங்கள, அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரம்னா இயேசு கிறிஸ்து தான். நீ இயேசுட்டு வாங்க, பரிசுத்தவானா யாரும் வர முடியாது, பாவியா தான் வரணும். அந்த பாவிய ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தி ரசிப்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பாரு, ஆஃபர் பண்றாரு, வந்து வாங்கி. மோட்சலோகம்.